ஃப்ரெண்ட்ஸ் படத்து டேரக்டர் சித்திக் இருக்கார்ல, காவலன் அவர் தான் டேரக்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் லாலும் அவரும் சேர்ந்து தான் கதைகள் எழுதுறதும் படங்கள் இயக்கிறதுமா இருந்திருக்காங்க. நியர்லி ஒரு 5 படங்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதில் அத்தனையுமே வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படங்கள். அண்ட் அதில் சில இன்னைக்கு வர மோலிவுட்டில் தட்டி பறிக்க முடியாத ரெக்கார்ட்ஸையும் வச்சிருக்க படங்கள். அஸ் ரைட்டர் அண்ட் டேரக்டராக இவங்க டெபியூவான ஃபிலிம் தான் 1989 ரிலீஸ் ஆன ராம்ஜிராவ் ஸ்பீக்கிங்கிற இந்த படம். 89 ஒரு இங்கிலீஷ் டைட்டில், அந்த டைட்டிலை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன கதை இதில் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு. சீத மேன் ரன்னிங்கிற ஒரு படத்துலேருந்து இன்ஸ்பைர் ஆகி தான் இவங்க இந்த படத்தை பண்ணதாக கேள்விப்பட்டேன். பட் நான் அந்த படத்தை பார்த்ததில்லை. இந்த படத்தோட ஆரம்பத்தில் பாலகிருஷ்ணன்ற ஒருத்தன் கொச்சி வந்து இறங்குறான். தன் அப்பாவோட இறப்பால் லாங் பேக்காக அவன் கிடச்சிருக்க வேண்டிய வேலை சிலரால் பறிக்கப்பட்டிருக்கும். இந்த முறை அது நடக்கிறதுனா அந்த வேலையை வாங்கியிருந்தா அவங்க வந்தது. ஆனால் இந்த முறை அந்த வேலை ராணிங்கிற ஒரு பொண்ணுக்கு போகிறதா கேள்விப்பட்டு கோவப்பட்டு அந்த கம்பெனியில் சண்டை போட்டுட்டு வேலை கிடைக்காம இந்த முறை கொச்சி விட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறான். பட் கொச்சியில் லாஜ் எடுத்து லாஜில் ரூம் எடுத்தங்கிற அளவுக்கு அவன்கிட்ட பணம் இல்லை. அதனால எங்கெங்கேயோ விசாரித்து ஊர்வசி தேட்டருங்கிற ஒரு தேட்டரை ரன் பண்ணுற மன்னார் மத்தாங்கிற ஒருத்தட்டை போய் சேர்ந்துடுறான். எது ஏதோ பேசி சமாளித்து டெம்பரவரியாக அங்கே தங்குறதுக்கு அவர் ஒத்துக்கவும் வச்சிடறான். அதே இடத்துல ஆல்ரெடி கோபாலகிருஷ்ணன்ற ஒருத்தனும் தங்கியிருக்கான். அவனுக்கு பெருசாக வேலையும் வருமானமும் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் யங்ஸ்டர்ஸ். அந்த மன்னார் மத்தாய் மட்டும் ஒரு 35-40 அந்த ஏஜுக்குள்ளே உள்ள ஒரு ஆள். இவங்க ரெண்டு பேரும் சுற்றி தான் கதை நகரும். அஃப்கோர்ஸ் மன்னார் மத்தாய் தான் டேர்னிங் பாயிண்டாகவே அமைகிறது. ஆரம்பத்தில் இந்த பாலகிருஷ்ணனுக்கும் கோபாலகிருஷ்ணனுக்கும் பெருசாக பிடிச்சிக்காது. பட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள காமனாக இருக்கிற விஷயம் வேலை இல்லைங்கிற விரக்தி, வறுமை, பட்னி இதெல்லாம் அவங்கள ஒரு கட்டத்தில் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிரும். அந்த டைமில் இவங்க முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். அதை அவங்க கிராப் பண்ணிக்கிட்டாங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்பயே சொல்லிடுறேன், இந்த படம் தமிழ்லையும் ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் தமிழ்லையும்னு சொல்கிறேன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா இந்திய இண்டஸ்ட்ரீஸ்லையுமே இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க. தெலுங்குவாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், ஹிந்தி, பெங்காலி, ஒடியா, பஞ்சாபி, எனக்கு தெரிஞ்ச இந்த மராத்தி போன்ற ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் மிஸ் ஆகுது. அத்தனை மொழிகளில் இந்த படம் ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு. மேஜரான ரீமேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் டேரக்டர் ஃபாசில், ஃபகத் ஃபாசிலோட அப்பா, அவர் ரீமேக் பண்ணியிருக்காரு. ஹிந்திலன்னு போனீங்கன்னா டேரக்டர் பிரியதர்சன், தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன், கல்யாணி பிரியதர்சன் இருக்காங்கல்ல அவங்க அப்பா, இவங்க தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க மேஜர் மொழிகளில். அப்படி தமிழில் வந்த படம் தான் அரங்கேற்ற வேலை. நான் இதை முழுசாக பார்த்ததில்லை. அண்ட் சொல்கிறது போல் இந்த ராம்ஜிராவ் ஸ்பீக்கிங் எதுலேருந்து இன்ஸ்பைர் பண்ணப்பட்டதோ அதையும் நான் பார்த்ததில்லை. அப்படிங்கும்போது எனக்கு இந்த ராம்ஜிராவ் ஸ்பீக்கிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு சப்ஜெக்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையாகவும் தான் பட்டது. இந்த படம் பார்க்க உட்காந்தப்போ ஆரம்பத்தில் அந்த பாலகிருஷ்ணன் வந்து கதை அடுத்தடுத்த கடத்துக்கு நகர்ந்து அந்த கோர் பிளாட்டுக்குள்ளே அவங்க போகிறது வர பெருசாக எதுவும் போரிங்காக படலை. ஆனால் அந்த கோர் பிளாட்டுக்குள்ளே அவங்க போனதுக்கப்புறம் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் நகர்ந்துருது. ஓரால் படமாக பார்த்து முடிக்கிறப்போ ஆரம்பத்தில் உள்ள அந்த போர்ஷன்ஸ் கொஞ்சம் போரிங்காக இருக்கிற ஒரு ஃபீல். அதுக்கு முழு காரணமும் அது தொடர்ந்து வர்ற காட்சிகள் எல்லாமே அவ்வளோ ஃபன்னாக இருக்கு. அது இங்கே மிஸ் ஆகுது ஆரம்பத்தில். அந்த ஆரம்ப போர்ஷன்ஸும் ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணதே இன்னசென்ட் தான். இன்ஃபேக்ட் அந்த முழு கதையவே அவர் இல்லாமல் இமேஜின் பண்ண முடியல, அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதை தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, என்னதான் ஒரு கதையை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள கேரக்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட டைம் கொஞ்சம் போரிங்காக இருக்குன்னு சொன்னால் கூட, அதை தாண்டி ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஃபன் ஃபீல்டுக்கு அதை தான் சொல்ல போகிறோம். இதில் என்னத்த லாஜிக்கோ இல்லை சோசியலி மாறலவோ அப்படிலாம் எதுவும் யோசிக்காமல், ஏன்னா பல படங்களில் ஒரு ப்ரொட்டகனிஸ்ட், அது வந்து ஒரு தனி நபரோ இல்லை ஒரு கேங்கோ, அவங்க எதுனா தப்பு பண்ணால் முடிஞ்சாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ண பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதை அப்படியே முடிச்சிருவாங்க. அதுக்கான தண்டனை அனுபவிக்கிற மாதிரியோ இல்லை அவங்க மாட்டிக்கிற மாதிரியோலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது ஒரு படத்தை படமாக மட்டும் பார்க்கப்பாங்கிற மாதிரி முட்டு கொடுத்துடலாம். பட் ஸ்டில் கதையோட நேச்சராகவே ஹீரோவே தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான், அதுக்கான தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை எழுதுறது வந்து அப்போது அதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம். நம்ம இப்போ அதை ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் இடையில சில படங்கள் அப்படி வந்துருச்சு. சொன்ன மாதிரி அப்போ அதெல்லாம் ரொம்ப நார்மலான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும். பட் ஸ்டில் இப்போ அந்த படங்களை பார்க்குறப்போ எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் அதை என்ஜாய் பண்ண முடியுது. சில காட்சிகள் பிரமாதமாக எழுதப்பட்டிருந்தது. அண்ட் மன்னார் மத்தாங்கிற அந்த கேரக்டருமே முன்ன சொன்னது போல் இன்னசென்ட் அதை கேரி பண்ணி இந்த விதம் அந்த கேரக்டருக்குன்னு தனி ஒரு அடையாளத்தையும் வாங்கி கொடுத்துருக்கு. எந்த அளவுக்குன்னா இந்த படத்தோட சீக்வல்ஸுக்கு அந்த கேரக்டரோட நேமையே டைட்டிலாக வைக்கிற அளவுக்கு. எஸ் இதோட சக்ஸஸோட விளைவாக இதுக்கு 2 சீக்வல்ஸ் வந்திருக்கு. 1995 மன்னார் மத்தாய் ஸ்பீக்கிங்கிற ஒரு படமும், 2014 மன்னார் மத்தாய் ஸ்பீக்கிங் 2 ஒரு படமும். அந்த 95 வந்த படத்துக்கு மட்டும் கதை சித்திக்கல்னால் தான், டேரக்ஷன் மட்டும் வேற ஒருத்தர். 2014 கதையும் வேற ஆள், டேரக்ஷனும் வேற ஒருத்தர் தான். அந்த கதை பண்ண அவரே தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தை பார்க்குறப்போ சில விஷயங்கள் இவங்க பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணும், எஸ்பெஷலி இவங்க போட்டு போகிற அந்த காஸ்டியூம் எல்லாம். ஆனால் இது மேக் பண்ணப்பட்ட டைமில் இருந்த ரிசோர்ஸையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்படி பார்க்கல கேமராவுக்கும் சரி, இல்லை டெக்னிக்கலாக வேறு எங்கேயுமே எனக்கு பெருசாக குறையெல்லாம் எதுவும் படலை. ஓவராலாக என்டர்டெயின்மெண்ட்க்கு ஒரு ஒர்த்தான படமாக தான் எனக்கு இது படுது. இது ஹாட் ஸ்டாரில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் தமிழ்லையும் இருக்குது, நான் சொன்ன மாதிரி அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னு அதை கூட பாருங்கள். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பற்றி உங்களோட தாட்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் அந்த சீக்குவலை சீக்கிரமே பார்த்துட்டு அதை பற்றின வீடியோவும் மேக் பண்ணுறேன். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.